ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹானாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக எப்படி மஷ்ரூம் பன்னீர் கிரேவி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியாண்டர் பவுடர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பன்னீர் எடுத்து வச்சுருக்கோம். பன்னீர் வந்து ஒரு 50 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சால்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சீரகத்தூள், அதுக்கடுத்து வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இது கறி மசால் தூள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோன்னு தேங்காவும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மஷ்ரூம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. பாருங்க, இந்த மஷ்ரூம் வந்து ஆர்கானிக் மஷ்ரூம். இதை நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ பேஸ்ட் இதில் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க, இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கோங்க. கூட வந்து இப்போ கரம் மசாலா பொருள் எல்லாமே போடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு நாலும். இது நல்லா இதாகட்டும், கொஞ்சம் டைட்டாக பொரியட்டும். இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ட் வந்து தக்காளியும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சிருக்கேன், அந்த பேஸ்ட் தான் இது. இப்போ நம்ம இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் அப்புறம் கிரீன் சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து கொத்தமல்லி தூள், கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து சீரகத்தூள் போடுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் போடுறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கறி மசாலா தூள் கொஞ்சம் போடுறோம். அதுக்கடுத்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம இதுல மஷ்ரூம் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம அடுத்து பன்னீரும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ மஷ்ரூம்லேருந்து பன்னீர்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காவும் முந்திரியும் அரைச்ச பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். நல்லா ரிச்சான க்ரீமி கன்சிஸ்டன்சி இது வந்துடும். வேணும்னா லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு. கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி தூவறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த அரோமா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் நான் கடைசியாக ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி சேர்க்குறேன். லாஸ்ட்டாக அப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணலாம். ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், மஷ்ரூம் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சப்பாத்தி கூட ரைஸ் கூடலாம் வந்து வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பரோட்டா கூட இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பை.